எல்லாருக்கும் வணக்கம். ஞானயுகம் யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லோரையும் சந்திக்கல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம காப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு தொடர்ச்சி வீடியோ தான். காப்பரை பற்றி ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா அதோடய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காப்பரை பற்றின நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்கிற முறை. ஏன் காப்பர் யாருமே வாங்குறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுத்தம் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. இதுக்கு கஷ்டப்பட்டு தான் யாரும் காப்பர் பயன்படுத்துகிறதே இல்லை. சரி எப்படி சுலபமாக சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுடுதண்ணி, எலுமிச்சம்பழம், கல்லுப்பு, பயோஎன்சைம், வினிகர் இந்த இதெல்லாம் பயன்படுத்தினா ஈஸியாக நம்ம எளிமையாக சுத்தம் பண்ணிடலாம். அதுலேயும் குறிப்பாக பயோஎன்சைம் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த பயோஎன்சைமை வச்சு மட்டும் சுத்தம் பண்ணோம்னா செலவு மிச்சம், ரொம்ப சீக்கிரமாக சுத்தமும் பண்ணிடலாம். அதனால் காப்பரை பயன்படுத்துகிறப்ப அடிக்கடி சுத்தம் செஞ்சு பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பயோஎன்சைம் சுத்தம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. காப்பரில் அஞ்சாவது விஷயம் என்னென்னா காப்பர் பாத்திரத்தில் சாப்பிட்லாமா சமையல் பண்ணலாமா? பதில், காப்பர் பாத்திரத்தில் சாப்பிடக்கூடாது, சமையல் செய்யக்கூடாது. ஏன்? ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும், அதாவது வேதியியல் வினை புரியும். அதனால் சமையல் பண்ணுறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்தாமல் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சமையலுக்கும் சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, நல்லது இல்லை. காப்பரில் ஆறாவது விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா அவங்களும் பயனடையட்டும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன்ற ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை தேடி வரும். நன்றி.